கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பலவிதமான பிரச்சனைகள், அதுலேயும் அவனை அதிகமாக பாதிக்கிறது நோய்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த கொரோனா நோய் இதில் வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பேருக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, ஆனால் அவங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் ஆகிடுது. அதே மாதிரி தான் பல பேருக்கு பலவிதமான நோய்கள் உடம்பில் இருக்கும், ஆனால் டெஸ்ட்டில் ஒன்றுமே தெரியறதில்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, மிகவும் சோர்ந்து போகிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்மகிட்ட ஒரு சூப்பர் புக் இருக்குது. அது என்ன புக்கு தெரியுமா? அதுதான் நம்முடைய வேதாகமம், பைபிள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உடனே அதை திறந்து அதில் உள்ள வசனங்களை வாசிக்கணும். கண்டிப்பாக ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்தாதி கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த வசனத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்றைக்கு பாருங்கள், ஒரு சகோதரி தன்னுடைய 13வது வயதில், அவங்களுக்கு வேதாகமம் என்னன்னு தெரியாது, ஆனாலும் வேதாகமத்தை வாசிக்கிறாங்க, அதில் உள்ள வசனங்களை தியானிக்கிறாங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்து வருகிறாங்க. இன்றைக்கு நம்மோட சாட்சியை பகிர்ந்து கொள்ள இருப்பவர் சகோதரி நீதா பெனி பாங்கடே. இவர் மகாராஷ்டிராவில் நாக்பூர் அருகே உள்ள பதோடா அருகே இருக்கின்ற சரோடை என்கிற கிராமத்தில் தன்னுடைய மகள் சலோமியுடன் வசித்து வருகிறார். சாட்சியை ஹிந்தியில் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்திங்கிறதுனால நீங்கள் உடனே வெளியே போயிடாதீங்க. கடைசியில் நான் உங்களுக்கு அதை விளக்கமாக சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லை, இங்கிலீஷில் சப்டைட்டில் நாங்கள் போடுறோம். கடைசி வரை சாட்சியை பாருங்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? आज मैं जीवन की भूमि पर जीवित पाई जाती हूँ, ये परमेश्वर की दया है और परमेश्वर के अनुग्रह के कारण मैं जिंदा कर पाई जाती हूँ। मेरी उम्र 13 साल की उम्र थी। 13 साल की उम्र में परमेश्वर की आत्मा ने मुझे छुआ। जब मैं छोटी थी तब मेरे पेट में 7 बैठाने हो चुके और मेरे माता पिता ने काफ़ी दवाखाने कर लिए, बट डॉक्टर की सारी रिपोर्ट नॉर्मल थी और वो जादू टोने का सारा प्रभाव था। और जैसे कि रात को 12 बज जाते थे तो मेरे छाती पे सब जीन आके बैठ जाता था। चंदा बाग हमारे एक सिस्टर है जिनके चर्च में मैं अभी जाती हूँ, उन्होंने मुझे पुरानी बड़ी बाइबल दी थी और उन्होंने कहा कि इसकी इज्जत करोगे तो तुम्हें इज्जत मिलेंगे। और उसमें से मैं सिर्फ भजन संहिता पढ़ती थी। भजन संहिता पढ़ने के द्वारा परमेश्वर ने मुझे उन सारी बीमारियों से आज़ादी दी। मुझे कोई बाइबल का कुछ भी नहीं समझता था और मैं काफ़ी छोटी थी, 13 साल की उम्र में। मुझे कुछ नहीं समझने के कारण सिर्फ मैं भजन संहिता पढ़ती थी और उसमें लिखा था परमेश्वर ने कि मैं आकाश और पृथ्वी बनाने वाला परमेश्वर हूँ, मैं आदि और अंत हूँ, मैं अल्फा ओमेगा हूँ, तो सारे सृष्टि का रचने वाला मैं केवल मैं हूँ। तो मैंने सिर्फ इतना ही कहा था कि परमेश्वर आपने सब कुछ बनाया है, मनुष्य को भी आपने बनाया है, तो अब मैं आप ही पे भरोसा रखती हूँ। आप जिंदा रखूँगी मुझे तो मैं आप ही की सेवा करूँगी, मर गई तो मर गई। तो बस मैंने परमेश्वर को इतना ही कहा और परमेश्वर ने उसी रात तो मैं गहरी नींद में सोई थी तो मुझे किसी ने उठाया और उठ के मैं मेरी मम्मी प्रेयर कर रही थी तो मैं प्रेयर में जाके बैठी और पवित्र आत्मा आया और मुझे छुआ और वो सारी सातों की सातों गठाने मेरी एक सेकेंड में चले गई और उसके बाद में उन गठानों का मुझे कोई भी तकलीफ नहीं हुई। और परमेश्वर का धन्यवाद देती हूँ कि आज मैं दूतों की भूमि के जिंदा पाई जाती हूँ और मैं आज़ाद हूँ और मैं अभी प्रभु की सेवा करती हूँ, प्रभु को बिलीव करती हूँ, लोगों को परमेश्वर के बारे में विश्वास बताती हूँ। प्रभु का धन्यवाद देती हूँ। आमेन। வித்தியாசமான ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா? சாட்சி கொடுத்த சகோதரிக்கு 13 வயது இருக்கின்ற பொழுது வயத்தில் 7 கட்டிகள் இருக்கிறது, ஆனால் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக வருது. அப்போ தான் அவங்களுக்கு யாரோ சொல்கிறாங்க, ஏதோ பில்லி சூனியம் இல்லைன்னு சொன்னால் ஏவல்கள் இல்லை மந்திரவாதமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலையில் ஒரு பாஸ்டர் அம்மா அந்த சகோதரிகிட்ட ஒரு பழைய வேதாகமத்தை கொடுக்குறாங்க. 13 வயதில் அவங்க அந்த வேதாகமத்தை வாசிக்கிறாங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறத விசுவாசிக்கிறாங்க. கர்த்தர் தான் சகலத்தையும் படைத்தார், அவரே ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தான் எங்களை படைச்சிருந்தீங்கன்னா என் உயிரை காப்பாற்றுங்க, நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் மரித்து போகிற மாதிரி நானும் மரித்து போகிறேன்னு சொல்லி ஜபிக்கிறாங்க.
தூங்க போயிடுறாங்க, யாரோ எழுப்புற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எழுந்துச்சு பார்த்தா அவங்க அம்மா அங்கே ப்ரேயர் பண்ணுறாங்க. இவங்க அந்த இடத்துல போய் இவங்களும் ஜபம் பண்ணுறாங்க. இவங்க ஜபம் பண்ணுற நேரத்தில் அவங்க வயிற்றில் உள்ள அந்த ஏழு கட்டிகளும் மறைந்து விடுகிறது, குணத்தை பெற்றுக்கொள்கிறார். எங்க ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 6:9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். Psalm 6:9. தி லார்ட் ஹஸ் ஹர்ட் மை க்ரை ஃபார் மர்சி, தி லார்ட் அக்செப்ட்ஸ் மை ப்ரேயர். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். பாருங்க, சங்கீதக்காரனாய தாவீது எவ்வளவு உறுதியாக சொல்கிறார் பாருங்க. அதே மாதிரி தான் நாம் ஜபிக்கின்ற பொழுதும் ஜபித்து முடித்த பொழுதும் இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? பயப்படாதீங்க, நீங்கள் ஜபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க? விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கு அந்த சகோதரி ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள், சாட்சியாக அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். சாட்சி கொடுத்த சகோதரியையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அடுத்த வாரத்தில் இன்னொரு சாட்சியை நீங்கள் கேட்க போறீங்க, அற்புதமான ஒரு சாட்சி. பார்க்க மறந்துடாதீங்க. சச்சா குதா கி கோஜ் மே லக் கயி, சச்சா குதா கோன் ஹே யே கோஜ் மே லக் கயி. யேசு மசீஹ் பாத்தே கர்னே வாலா பர்மேஸ்வர் ஹே, வோ பாத்தே கர்தே ஹே, தர்ஷன் கோ திகாதே ஹே. திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.